பாத்திரம் பளபளன்னு தான் இருக்கு, ஆனால் தொடத்தான் முடியலை. என்ன என் மேல கோவமா? உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? சுத்தி வளைச்சு பேசினா எனக்கு புரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் புரியாது. மாமரத்துல கூடு கட்டி இருந்தாலும் கொய்யா மரத்துல ஏறி போய் குடிச்சுதான் தின்னுமா அணில. பாய் விரிச்சு பந்தி போட்டு விருந்து வைக்கலாம்னு சோறு போங்குதா? ஆக்கு பொறுத்த மனுஷன் ஆற பொறுக்காம எச்சி சாத்த தின்னவன் கிட்ட நான் என்னத்த பேசுறது? இந்த பொம்பளைங்களே புரிஞ்சிக்க முடியலடா. வேணும்னா வச்சுக்கிறாளுங்க, வேண்டாம்னா வெட்டி விட்டுறாளுங்க. ஏனே உங்க ஆளு கூட சண்டையா? இல்லடா. அப்புறம் கைப்பிடிச்சிட்டியானா? இல்லடா. அப்புறம் என்னதானே பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு தெரியல, கோச்சிக்கிட்டான். அண்ணே அது அவகிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டேனே, அவ ஏதோ மாமரம் கொய்யா மரம்னு சொல்றா. இந்த மரம் மண்டிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அது எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு, அவரோட அப்பா அவளுக்கு மாந்தோப்பு கொயா தோப்பு வச்சிருக்க மாப்பிளே பாத்துட்டான். நீ வெறும் பையன், அதான் உன்னை கழட்டி விட்டா. அப்படிங்கிற? ஆமாண்ணே அப்படித்தானே. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வையு, மரத்தை வெட்டுற மாதிரி அவ தலைய தனியா எடுத்துருவேன். அட என்னண்ணா கொலைக்கலன்னு பேசிக்கிட்டு கைத போறான்னு விட்டு தொலைறியா? இவ இல்லைன்னா 1000 பொண்ணுண்ணே. 1000 பொண்ணு கல்யாணம் பண்ணி என்னால ஒரு பேச்சு சொன்னா உடனே கற்பனையே. அவளை மறந்துடுங்க, நம்ம நம்ம வேலையை முட்டு பார்ப்போம். அவளை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். இப்போ வேணாண்ண, நீ சரக்கடிச்சிருக்க, இப்போ போனா வம்பு தான் வந்து சேரும். நீ சொல்றதும் சரிதான்டா, நமக்கு எதுக்கு வம்பு? ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, உங்க யாருக்காவது தெரியுமா? சொத்து விளைக்காம விஷயத்துக்கு ஆயா? ஊர்ல கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஒருத்தன் அப்பப்ப வந்து வந்து போறான். அங்கே பாண்டி நேரா இருக்கிற சொல்ல வேண்டியதானே? இவரை மாதிரி கிளடு இல்ல, நான் சொல்றது இளவட்டம். யோ, யார பார்த்து கிளடுன்னு சொல்ற? மூணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு ரெண்டு பேருக்கு ரூட்டு போட்டுட்டு இருக்கேன். சரி சரி, கோச்சுக்காதவங்க பாண்டி. அருணாச்சலம் தெரியாம சொல்லிட்டேன், இனிமேல் உன் பேர் சிம்பு. பொம்பளை யாருன்னு சொல்லவே இல்லை. கல்யாணம் ஆனவ, குழந்தை இல்லாதவ, வீட்டுக்கார வெளிநாட்டில் இருக்கேன். அவளே தான் அந்த இளவட்டா. அப்பா அம்மா இல்லாதவன், வெட்டி வெட்டி பொழப்பு நடத்துறவன் அவனே தான். உனக்கு எப்படியா தெரியா? கொண்டாட்டி காதுல அரச பரசல விழுந்துருக்கு. வெளிநாட்டில இருந்து வந்தா அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி ஒரே மாசத்துல வெளிநாடு ஓடி போயிட்டான். பாவம், அவளும் என்ன பண்ணுவா? ஐய, அரிப்படுத்த அவங்க கூடயா? இந்த விஷயத்துக்கு தகுதி வயசெல்லாம் கிடையாது. அவன் ஆம்பளை, அவ பொம்பளை. வங்கட பாண்டி, ஊர்ல ஒருத்த போட்டியா வந்துட்டான். உங்க எல்லாருக்கும் ரகசியம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கமலாவ வங்கடம் வைக்க சக்கரைக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். போயா புழுவினி, நீ சொல்றத நம்ப மாட்டேன். டேய் குட்டி, என்னண்ணா உன் மாமன் கூப்பிடா, வாடாங்க. அவங்கிட்ட பதமா விசாரி. அதுக்குத்தான் அழகான பொண்ணா நான் கல்யாணம் கட்டிக்கல, கதவாச்சியா கல்யாணம் கட்டிக்கிட்டேன். ஒரு பய சீர மாட்டானே. ஆமா, நாளைக்கு நீங்க கல்யாணத்துக்கு போறீங்களே அத்தை? சின்ன வேலை இருக்குன்னு சொன்னிச்சு, நைட்டு வர சொன்னிச்சு, அதனால ரெண்டு நாள் கழிச்சு வரேன். ஐயோ, என்ன கழட்டி விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா? எனக்கு கல்யாணம் உன்கிட்ட சொன்னது யாரு?
அன்னைக்கு நீ தானே சொன்ன பழம் அணி கொறிச்சு திங்கி. நான் எதோ சொன்ன, நீ எதோ புரிஞ்சுக்கிட்ட. நில்லு, என்ன விடு, நான் வீட்டுக்கு போனும். பதில சொல்லிட்டு போ. ஓஹோ, கண்டிப்பா சொல்லணுமா? ஆமா, சொன்னாதான் நான் விடுவேன். நீ கமலா வீட்டுக்கு போறத நானே பார்த்தேன். சொல்லு, எதுக்காக போன? எதுக்காக போன கேக்குறல, பதில் சொல்லு. சொல்ல மாட்டியா? அவ வீட்டுக்கு எதுக்கு போன, பதில் சொல்லு. ஏ, சொல்ல முடியலையா? சொல்றேன். விடு, ஏய் விடு, விடுடா. வேணாம் வேணாம்னு சொல்ற உன்னாலேயே கட்டுப்படுத்த முடியுது, வேணும் வேணும்னு கேட்குற என்னால் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இதுதான் தெரியாத வரைக்கும் கம்முன்னு தாண்டி இருந்தேன். இதுதான் விஷயம் கமலா காட்டிட்டா. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம், இதெல்லாம் சொன்னால் புரியாது. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் காமத்துக்கு எதுவுமே இல்லடி. இப்போ சரின்னு சொல்லு, எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம். காமத்துக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. கமலா, இங்க வா, இங்க வா. என்னம்மா, உன் வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணானா? பண்ணாரு. நீங்க சொன்ன விஷயத்தையும் சொன்ன, நீ எதுவும் பேசாத, நான் வந்து பேசிக்கிறேன்னு சொன்னாரு. எப்போ வரானா? 3 மாசம் ஆகுமா? அடிக்கண்டாருளி, எனக்கு 1 மாசத்துல இடம் ஒண்ணு சொன்னியா? சொன்ன. அதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாதன்னு சொன்னாரு, நானே வந்து பேசிக்கிறேன்னு சொன்னாரு. மரியாதையா கேட்டா கிடைக்காது, உன்னை தோட்டத்துக்கு தூக்கிட்டு போயிட வேண்டியதான். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லை. பொம்பளையோட உடம்பு மாத்திரம் இல்லை, வாசமே எனக்கு பிடிக்காது. நான் அடிக்கிறதுல ஆம்பளைன்னு பார்க்க மாட்டேன், பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன். நீ என்ன செய்வியோ எது செய்வியோ, இன்னும் ஒரே வாரத்தில் இடத்த விற்கிறதுக்கு சம்மதம்னு பத்திரத்தில் கையெழுத்து போடுற, இல்லை வீட்டோட வச்சு கொளுத்தி விடுவேன். வரட்டா? என்னமாச்சு? என்ன சொல்லுமா? கையெழுத்து போடுறோட வச்சு அவனை நான் பாத்துக்கிறேன்.